புதுச்சேரியில் காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை கொன்றுவிட்டு தனியார் நிறுவன பாதுகாவலாளி போல் நடித்து ஏமாற்றி வந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை அடுத்து திருபுவன சன்னியாசிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கீர்த்தனா கடந்த 19ஆம் தேதி கல்லூரி சென்றுவிட்டு மாலை வீடு திரும்பும்போது பின்புறமாக வந்த மர்ம நபர் கீர்த்தனாவை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு தப்பியோடினார். மாணவியை கொன்றது உறவினரான முகேஷ் என்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. இச்சம்பவத்தில் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் சன்னியாசிக்குப்பம் பகுதியில் கம்பெனி நுழைவாயில் முன்பு படுத்திருந்த இளைஞரிடம் விசாரித்தனர். அதில் தேடப்பட்டு வந்த கொலையாளி முகேஷ் என்பது தெரியவந்தது. போலீசாரிடம் இருந்து தப்ப முயன்றபோது முகேஷுக்கு கை முறிந்தது. ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து கண்டுபிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் கம்பெனியில் வந்து பதுங்கியிருக்கிறேன். பெரும்பாலும் அவனை வந்து பிடிச்சிட்டு வந்து பிடிக்கும்போது வந்து அவனை வந்து எஸ்கேப் ஆக பார்த்தான். அந்த எஸ்கேப் ஆகும்போது வந்து அவனுக்கு தவறி வந்ததில் வந்து அவனுக்கு கையில் அடிபட்டு இருக்குது. உடனே வந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது வந்து கையில் கொஞ்சம் அவனுக்கு வந்து முறிவு ஏற்பட்ட மாதிரி இருந்து டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் கட்டு போட்டுருக்குறாங்க. அந்த கொலை பண்ணிட்டுக்கப்புறம் வந்து அந்த கத்தை வந்து அந்த பக்கத்தில் ஒரு கொய்யா தோப்பில் வந்து மறைச்சி வச்சுக்கிறான். அவன் வாக்குமூலம் அடிப்படையில் வந்து அந்த கத்தியை வந்து நாங்கள் இன்றைக்கி கைப்பற்றிட்டோம். இன்றைக்கி வந்து அவனை வந்து நாங்கள் வந்து நீதிமன்ற காவலத்துக்கு அனுப்புகிறோம். கொலைக்கு முகேஷ் பயன்படுத்திய கத்தியை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.